ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா 23. இன்னைக்கு நம்ம பண்ண போகக்கூடிய ஒர்க் அவுட் வந்து ஷோல்டருக்கும் அண்டு டெல்டாய்டு மசில்ஸுக்கு தாங்க. ஓகே, வழக்கம் போல் நம்மளோட வார்ம்அப்பை ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, நல்லா எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். பக்கத்தில் சின்ன பையங்களாம் விளாட்றாங்க, அதனால் அந்த சவுண்டு கேட்குது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு. ஓகே, இப்போ வந்து ஷோல்டர் நல்லா ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபார்வர்டாகவும் பேக்வர்டாகவும் நல்லா ஃபுல் ரொட்டேஷன். ஓகே, இப்போ போல் ஸ்குவாடு 10 கவுண்ட் பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, நீங்கள் இன்றைக்கி வந்து ஸ்டிக் ஒர்க் அவுட்டாக எடுத்து நெக்ஸ்ட்டு 100 times பண்ணிக்கலாம். மொத்தம் 3 செட்டுமே 100 times, மொத்தம் 300 times வந்துடுது உங்களுக்கு ஓவராலாக. ஓகே, ரெடி ஸ்டார்ட். 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 89, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 67, 68, 69, 90, 91, 92, 93, 94, 75, 76, 67, 68, 69, 90, 91, 92, 93, 94, 75, 76, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 67, 68, 69, 90, 91, 92, 93, 94, 75, 76, 67, 68, 69, 90, 91, 92, 93, 94, 75, 76, 67, 68, 69, 90, 91, 92, 93, 94, 75, 76, 67, 68, 69, 90, 91, 92, 93, 94, 75, 76, 67, 68, 69, 90, 91, 92, 93, 94, 75, 76, 67, 68, 69, 90, 91, 92, 93, 94, 75, 76, 67,
ஓகே, நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 100 டைம்ஸ் பண்ணுறது நமக்கு கார்டியோ மாதிரி தான். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நல்லாவே பண்ணிட்டு தான் மெதுவாக பண்ண ஆரம்பிக்கணும். நல்லா ப்ரீத்திங் எடுத்து எடுத்துருவாங்க. நல்லா ஓகே ஓகே. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இன்னும் ஒரு 200 வந்து இந்த மாதிரி ரொட்டேஷன்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பேசலாம். ஓகே, தசைகள் சம்மந்தமானதாக பேசலாம். தசைகள் பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு 600 மசில்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த 600 மசில்ஸும் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம நிற்கிறது கூட, கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறது கூட 200 மசில் ஆக்டிவேட் ஆகியிருந்தால் மட்டும்தான் நம்மளோட போச்சர் நம்ம கரெக்டாக நிற்கிற பொசிஷன் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இன்றைக்குமே அதில் ஏதாவது ஒரு தசைகள் கொஞ்சம் ஏதோ ஒரு வழியாகவோ இல்லை இன்ஜுரி ஆகியிருந்தாலோ நம்மளோட மொத்த போச்சரும் சைடாக வாங்கிடும். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 200 மசில்ஸ் வந்து வேலை பார்த்தா தான் நம்மளால் நிற்கவே முடியும் அப்படின்றத. ஸோ இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மசில்ஸ் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜா மசில்ஸ் நம்ம வாய்கிட்ட இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மசில்ஸ்.
இதுவும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம வேறு எதுவும் நினச்சிக்கிருப்போம், கால் கையில் அதில் உள்ள மசில்ஸ் இல்லை, ஜா மசில்ஸ். ஸோ அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது. வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ஒவ்வொன்றா தெரிவிக்கிறேன். ஓகே, ஓரளவு நம்ம பாதி சுற்றிட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சமே போக கொஞ்சம் ஹெவியாக தாங்க பண்ண ஆரம்பிக்கிறோம். முதல் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 minutes நம்மளோட வீடியோ வந்து முடிஞ்சிடும். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை, ஒரு 15 நிமிஷம் அதில் 17 நிமிஷம் வரைக்காவது போகுது, அப்படியே 20, 30, 45 வரைக்கும் போகணும். அப்போனா தான் நம்மளோட கண்டிப்பாக அந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, 45 நிமிஷம் வரைக்கும் கண்டினியூவாக நம்ம ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் எடுக்கிற ஒவ்வொரு எனர்ஜி வந்து நம்ம ஃபேட்லேருந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால தான் சொல்ல வரேன், நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அதை அச்சீவ் பண்ணிட்டோம்னா நம்ம எடுக்கிற டயட்டுக்கும், ரெண்டாவது இன்றைக்கி புதுசாக சிஆர்சிட்ஸ் அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ட்ரிம்ஸில், அதை எப்படி பண்ணணுன்றது இந்த வீடியோலையும் சொல்கிறேன். அந்த சிஆர்சிட்ஸ் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் தண்ணியில் ஊற போட்டுட்டேன். ஊற போட்டதுக்கப்புறம் உடனே அது தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு இந்த ஒரு இது தன்மை கொண்டது, அதனால் சீக்கிரமாகவே உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் அதை டயட் பிளானில் அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணும்னா அதிலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு வரலாம். ஸோ அதுக்கப்புறம் வெயிட்டும் வந்து நான் 6 மாதம் கழித்து என்னோடய வெயிட்டை காமிக்கிறேன். இப்போதைக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு, ஆனால் 6 மாதம் சென்று காமிக்கும் போது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். நம்ம 87 கிலோவில் இருந்த என்னோடய ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதையும் இப்போ ரீசெண்டாக அந்த 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம், 60 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய அந்த ஃபோட்டோவை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது என்னோடய வெயிட் செக்கப், அந்த வெயிட் எடுக்கிற அந்த மிஷினும் வாங்கியிருக்கேன், அதில் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அதையும் காமிக்கிறேன் ப்ரூஃபுக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக வெயிட் லாஸும் பண்ணலாம், மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாம். நம்ம ரெண்டுமே சேர்த்து தான் பண்ணிக்கிருக்கோம், வெறும் வெயிட் லாஸ் மட்டும் நம்ம பண்ணலை, வெயிட் லாஸோடு சேர்த்து கொஞ்சம் மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். ஏன்னா வெயிட் லாஸ் சடனாக பண்ணோம்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும், ஏதோ ஒரு உள்ளியான மாதிரி இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. தசைகள் இருக்கணும், இந்த ஃபல்லி ஃபேட்டு இந்த வயிற்றுட்ட இருக்க பகுதி வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கணும், அப்போ தான் நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருப்போம். ஓகே, ஓரளவு நம்ம 3வது செட்டு வந்துட்டோம். ஸோ சுற்றுறதுல, ஸோ 100 times முடித்ததுக்கப்புறம் ஷோல்டர் மசில்ஸுக்கு தனியாக, அந்த ஷோல்டர் மசிலில் ட்ரெஃபீசியம், அந்த ட்ரெஃபீசியம் மசில்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். 2வது மசில்ஸ் வந்து டெல்டாய்டு, அந்த மசில்ஸ்க்குரிய எக்ஸசைஸும் 2வதாக பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 தான் இன்றைக்கி வந்து நான் பிளான் பண்ணி பண்ணியிருக்கேன். வெயிட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். 2வது லெஃப்ட் சைடில் பண்ணும்போது மட்டும் பாது கவனிச்சிங்கன்னா தெரியும், கொஞ்சம் வெயிட் கம்மியாக பண்ணியிருப்பேன். ஏன் பார்த்திங்கன்னா நான் என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆயிருக்கு, அந்த ஃப்ராக்சர்னால் சடனாக ஒரு வெயிட்டை பெருசாக தூக்க முடியல. ஆனால் இப்போதைக்கு போக போக கொஞ்சமாக தூக்குறேன், போக போக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகே, ஒரு வழியாக முக்கவாசி சுற்றிட்டோம் நினைக்கிறேன். 300 முடிக்கிறப்ப கரெக்டாக நல்லா வேர்த்து கொட்டிருச்சு, நல்ல வேர்வு வர்றது ரொம்ப நல்லதுங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து வர ஆரம்பிக்குது, இவ்வளோ நாளாக கொஞ்சம் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துட்டோம். ஸோ இன்னுமையாவது கொஞ்சம் ஃபிட்னஸாக மாறி கொஞ்சம் ஃபிட்டாக இருக்க வேண்டியதான். ஓகே, ஓரளவு 3 செட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தான் பண்ணிக்கிறேன், நல்லா டீப்பாக மூக்கோலியாக இழுத்து வாய்வழியாக விடுங்க. ப்ரீத்திங்கில் கூட ஒரு இதோடு பண்ணுங்கள், எப்படி சொல்லணும்னா இழுக்கும் போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இழுங்க, விடும்போது ரொம்ப ஸ்லோவாக வாய்வழியாக விடுங்க. இப்படி பண்ணும்போது நல்ல ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கிடைக்கும், சரிங்களா? ஓகே, ஷோல்டருக்குரிய எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆகும் போது வெயிட் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கை பக்கம் ஒரு 10 kgயும் இங்கிட்ட ஒரு 10 kgயும் எடுத்து ஷோல்டர் ஃபுல்லாக ரைஸ் பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் 15 பண்ணியிருக்கேன். செகண்ட் செட்டு வந்து ஒரு
13 பண்ணுவேன்னு நினைக்கிறேன். மூணாவது செட்டு 20 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ப்ரீத்திங் பண்ணிக்கிறேன், நல்லா மூச்செடுத்து விடுங்க. ஓகே, ரெண்டாவது செட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஓகே, ஸோ ரெண்டாவது செட்டு 13 முடிச்சிருக்கோம். மூணாவது செட்டு 20 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ப்ரீத்தி எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மூணாவது செட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, ஸோ ரோலியா டேட் செட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்தமாரி பண்ணுறதுலாம் டெல்டாட் மசில்ஸுக்கு தான். ஸோ நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டு பண்ணுறது தான் அந்த எக்ஸசைஸு, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, லெஃப்ட் சைடு சொன்ன மாதிரி ஃப்ராக்சர் இருக்குது, அதனால் வெயிட் கம்மியாக தான் தூக்குவேன். இந்த சைடில் நான் தூக்குற வெயிட் வந்து அதே 10 kg தான். 10 kg வந்து ரைட் சைடுக்குரிய அதை தூக்குறேன். லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 4 kg தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரைட் சைடு. ஸோ பொசிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, லெஃப்ட் சைடில் ட்ரை பண்ணி பார்க்குறேன், முடியலைன்னா அந்த 4 kg தான், வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளோட 4 kg எடுத்துவோம். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்க, ஸோ ஃபஸ்ட்டு செட்டு முடிஞ்சிச்சு. ஓகே, ரெண்டாவது செட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ரெடி ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, ஸோ லெஃப்ட் சைடில் ஆரம்பிச்சுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸாக ப்ரீத்திங் பண்ணிக்கிறேன், நல்லா வேர்த்து விட்டுருச்சு. இந்த பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன வாண்டு பாய் ரொம்ப கத்திக்கிருக்கான், சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். ஓகே, ஓகேங்க, கடைசி செட்டு ஃபைனலாக முடிக்க போகிறோம். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6,
செவன் எயிட் நயன் டென். ஓகே, லெஃப்ட் சைடு ஆரம்பிச்சுக்கலாம். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென். ஓகேங்க, ஸோ ஃபைனலாக முடிச்சாச்சு. பாய்.